அண்மை செய்தி, மணிப்பூர் கலவரம் தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக பேசுவதற்காக டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நாடாளுமன்றத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நாடாளுமன்றத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது. மணிப்பூர் கலவரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக இந்த அனைத்துக் கட்சி கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை ஒருவரும் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். ஆண்டன், வணக்கம். இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்படுகிறது? இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம் மணிகா. மணிப்பூரில் தான் 1.5 மாதங்களுக்கும் மேலாக கிட்டத்தட்ட அந்த வன்முறை நீடித்துக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தான் தற்பொழுது அனைத்துக் கட்சி கூட்டமானது நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூலக கட்டத்தில் இந்த கூட்டமானது தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறுகின்றது. இதில் வந்து இப்போ பல்வேறு கட்சிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சி, அதே போல மேகாலயா முதலமைச்சர் கோன்ராட் சங்மா, அதே போல ஆம் ஆத்மி கட்சியில் நாம் சொன்னது போல அவர்கள் இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் தற்பொழுது கலந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் நான் சொன்னது போல கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேலாக மணிப்பூரில் இந்த வன்முறையானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. மணிப்பூர்ல வந்து 3ஆம் தேதியிலிருந்தே இந்த தீ வைப்பு போன்ற சம்பவங்களானது தொடர்ந்து நடந்து வருகின்றன. மேலும் அமைதிக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்கிற முயற்சியில வந்து மாநில அரசாங்கம் வந்து இணைய தடையும் வந்து விதித்திருக்கிறார்கள். இன்டர்நெட் சேவையானது அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஜூன் 25 வரையில் அந்த தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த சூழ்நிலை தான் அந்த இரு பிரிவினர், அந்த மேதை பிரிவினரை வந்து பழங்குடியின அட்டவணை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்த்து தான் அங்கு இருக்கக்கூடிய அந்த அனைத்து பழங்குடியின மாணவர் சங்கம் 3 மே அந்த ஒரு பேரணி நடத்தியது. அதன் பிறகுதான் அந்த வன்முறையானது அங்கு பிடித்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் அங்கு பலியாகியிருப்பதாக தகவல்களானது தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் நடைபெற்றது. அப்பொழுது நிலைமையானது கட்டுக்குள் வந்ததாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு மற்றும் மணிப்பூர் அரசுகளின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு கடந்த சில நாட்களாக திருப்பி மீண்டும் அந்த தீ வைப்பு சம்பவங்கள் உள்ளிட்டவை அங்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த காரணத்தினால் தற்பொழுது உடனடியாக இது அனைத்துக் கட்சி கூட்டமானது நடத்த வேண்டும் என்று மத்திய அரசு திட்டமிட்டு தற்பொழுது அந்த அனைத்து கூட்டமானது நடத்தப்படுகின்றது. ஏற்கனவே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தன. பிரதமர் நாட்டிலேயே இல்லை, அவர் அமெரிக்கா சென்றிருக்கின்றார். அவர் இந்த மணிப்பூர் விவகாரத்தில் எந்த விதமான ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் பிரதமர் மௌனமாக இருக்கின்றார். ஸோ இது போன்ற ஒரு சூழலில், அவர் இங்கு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது போன்ற ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படுவது ஏற்படுதல்ல என்றவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இது போன்ற சூழல் தான் ஏற்கனவே பல்வேறு தரப்பினர் தான் சொல்லியிருக்கின்றார்கள். பிரதமர் இந்த விவகாரத்தில் இதுவரையில் எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. அந்த வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பிரதமர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருகின்றது. எனவேதான் அவசரமாக தற்பொழுது இந்த மணிப்பூர் நிலவரம் தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடைய அந்த கருத்துக்களையும் கேட்டு அடுத்த கட்டமாக ஏற்கனவே தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக குழுக்களானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் வன்முறைகள் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் தற்பொழுது அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமும் அந்த கட்சியினரிடமும் இது தொடர்பாக கருத்துக்களை கேட்டு அதன் பிறகு அதன் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக மத்திய அரசு திட்டமிடப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகுதான் என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக தகவல்கள் தெரிவிக்கப்படும். முக்கியம் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டமானது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன் ஜவஹர்.